சென்னை உயர்நீதிமன்றத்தில் தன் மீது லைக்கா பட நிறுவனம் தொடுத்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஹைதராபாத் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடுத்துள்ளதாக இயக்குநர் சங்கர் தெரிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ஆனந்த்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஆனந்த், விவரங்களை பதிவு பண்ணலாம். வணக்கம். இந்தியன் பட விவகாரம் தொடர்பாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ள நிலையில் ஹைதராபாத் நீதிமன்றத்திலும் வழக்கு தொடர்ந்துள்ளதாக லைக்கா நிறுவனத்திற்கு எதிராக இயக்குநர் சங்கர் தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நடிகர் கமல் நடிப்பில் இயக்குநர் சங்கர் இயக்கத்தில் இந்தியன் டூ படம் தயாராகி வருகிறது. இந்த நிலையில் இந்தியன் டூ படத்தை முடித்துக் கொடுக்காமல் வேறு படங்களை இயக்க சங்கருக்கு தடை விதிக்க வேண்டும் என கூறி லைக்கா நிறுவனம் தரப்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடரப்பட்டது. இந்த வழக்கில் சங்கர் தரப்பில் விளக்கத்தை கேட்காமல் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்க முடியாது என தனி நீதிபதி மறுத்துவிட்டார். இந்நிலையில் லைக்கா நிறுவனம் தாக்கல் செய்த மேல்முறையீட்டு வழக்கு தலைமை நீதிபதி சஞ்சீப் பானர்ஜி, நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோரடங்கிய அமர்வில் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்பொழுது இயக்குநர் சங்கர் தரப்பில் ஆஜராகியிருந்த வழக்கறிஞர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் தொடர்ந்த வழக்கு நிலுவையில் உள்ள பொழுது ஹைதராபாத் நீதிமன்றத்தில் இதே கோரிக்கையுடன் வழக்கு தொடர்ந்துள்ளதாக லைக்கா நிறுவனத்தின் மீது புகார் தெரிவித்திருந்தார். மேலும் தனி நீதிபதி முன் நிலுவையில் உள்ள வழக்கை தள்ளி வைக்க லைக்கா நிறுவனம் தரப்பில் கோரிக்கை வைக்கப்பட்டிருப்பதாகவும் சங்க தரப்பில் புகார் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து நீதிபதி தனி நீதிபதியின் முன் நிலுவையில் உள்ள தடை கூறிய மனு மீது தீர்வு கண்ட பிறகு மேல்முறையீட்டு வழக்கை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என கூறிய நீதிபதிகள் மேல்முறையீட்டு வழக்கின் விசாரணையை 3 வாரங்களுக்கு தள்ளி வைத்து தலைமை நீதிபதி தலைமையிலான அமர்வு உத்தரவிட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி ஆனந்த்.